200 பிளஸ்ங்கிறது பெரிய எண்ணிக்கை, ஆனால் அதை சாத்தியப்படுத்த முடியும்னு திமுக நம்புறாங்க. நெருக்கடி தானா அதிமுகவுக்கு? ஏற்கனவே தொடர் தோல்விகளை அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அதிமுக பலவீனமாகி உள்ளது, எடப்பாடியார் தொடர் தோல்வியை பெற்று வருகிறார், அதிமுக பிளவுபட்டு விட்டது, வலிமையில் விட்டது என்று பிரச்சாரம். 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறும், 226 என்று மறுபக்கம் ஒரு கட்டமைப்பு உருவாக்குவது. இது வந்து பொதுவாகவே மக்களை, தமிழ்நாட்டு மக்களை நாம் புத்திசாலிகள் அல்ல என்று கருதி செய்யப்படுகிற பொய்யான பிரச்சாரம். இப்ப நான் சியாமன்ன பழைய கணக்கு சொன்னா சொல்றேன், அப்போ 96 தேர்தல பாருங்க, புள்ளிகரமா இருக்குது. நீங்க 60% வாக்குகளை திமுக பெற்றது, அதிமுக 27%, அதாவது 1,46,00,000 வாக்குகளை திமுகவும் வெறும் 73,00,000 வாக்களை மட்டுமே அதிமுகவும் பெற்றது, சரிவாதி வாக்கு. ஆனா அடுத்து வந்த தேர்தல் பாருங்க என்ன நடந்திருக்கு பாருங்க, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலே மாறிச்சு. இப்ப அதற்கு பிறகு இப்போ ஒண்ணு இல்ல, ஈழத்துல 1,50,000 தமிழர்களை கொன்று குவித்த பிறகும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. அதே சமயம் கலைஞர் டிவி கொடுத்த பிறகும், அதே சமயம் விவசாயிகள் இலவச மின்சாரம் கொடுத்த பிறகும், கடன் தள்ளுபடி செய்த பிறகும் திமுக தோல்வி தள்ளி இருக்கிறது. இப்ப நீங்க அது மாதிரி மற்ற தேர்தல் பாருங்க, மற்ற அதாவது 2001 பாத்தீங்கன்னா அதே மாதிரி அதிமுக வாங்கியது 50%, திமுக வாங்கியது 38%. இப்ப ஒவ்வொரு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலா பாருங்க, சதவீதம் என்ன பாருங்க, அதாவது 2%, 3%, இந்த இதை தாண்டி நான் முழுமையா எடுத்து வச்சுக்க லிஸ்ட், இதை தாண்டி எதுவுமே இல்லை. இப்போ 2019 அதிமுக மிகப்பெரிய தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில், அதாவது 40 தொகுதி 1 தொகுதி மட்டும்தான் போச்சு, 38 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. அப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 6 சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் திமுக கூட்டணியோட அதிமுக பெற்றிருக்கிறது, மீதி அனைத்துமே திமுக. அப்படின்னா 2021 234 தொகுதியிலும் அதிமுக தோற்கடித்து திமுக வென்றிருக்க வேண்டும். ஆனால் 75 இடங்களில் திமுக அதிமுகவிடம் தன் தொகுதியை ஏன் பறிகொடுத்தது? அது 3% வாக்குகள் அதிமுக. இந்த தேர்தல் முடிவின் அடிப்படையில 32 மக்களவை தொகுதிகளில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு தான் அதிக வாக்குகள், அதிமுக வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அப்படி எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி 6 தொகுதிக்கும் சேர்ந்து, கோவை நாடாளுமன்றம்னா திருச்சி நாடாளுமன்றம்னா திருநெல்வேலினா மொத்தமா தான் பேசுவோம். அது வந்து பாடம் தொகுதி திருச்சி தனித்தனியா பிரிச்சு பேசுறது அல்ல. அப்போ மொத்த நாடாளுமன்றத்தை 40 சேர்த்து வைத்துக் கொண்டு சட்டமன்றத்தை இணைத்து பண்ணி ஒண்ணு தேர்தல் முடிவு வருகிற போது 200 இடங்களுக்கு மேல் சட்டமன்ற தொகுதிக்கு மேல் திமுக முன்னணி வைக்கிறது என்று ஊடகங்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன நோக்கம்னா, இப்பவே ஒரு கட்டமைப்பை, பொய் பிரச்சாரத்தை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா திமுக உடைய ஒரே நம்பிக்கை என்ன, அந்த கூட்டணி மட்டும்தான். அதை தாண்டி திமுக உடைய சாதனைக்கோ திமுக தேவை என்பதற்கோ நிச்சயமாக மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இல்ல, ஒரே நம்பிக்கைனா அந்த அடிப்படை கட்டமைப்பை அவங்க பலவீனப்படுத்திக்கவே இல்லையே, கூட்டணி பலவீனப்படுத்திக்கவே இல்லையே. அவங்களுக்கு அது தெரியுது, இதுதான் வெற்றி ஃபார்முலான்னு தெரியுது, அதை தக்க வச்சுட்டு தானே இருக்கிறாங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் திமுக. நீங்க ஒண்ணு இல்ல, அதிமுக கடந்த காலத்துல பல படிப்பினை பெற்றிருக்கிறது. ஒண்ணு இல்ல, திமுக 1 MGR, இன்னொன்று வைகோ என்று 2 பெரிய பிளவுகளை பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேறி அந்த திமுகவை ஆட்சிக்கே வர முடியாமல் தன் இறுதிக்காலம் வரை நிரூபித்து காட்டினார். அந்த கட்சி தான் அதிமுக. அப்போ அந்த அதிமுக தமிழ்நாட்டை 50 ஆண்டுகால திராவிட இயக்க சரித்திரத்தில் 32 ஆண்டுகால நாட்டை ஆண்டிருக்குதுங்க. அப்போ இந்த கட்சி பல படிப்பணிகளை இந்த நாட்டில் அரசியல் ரீதியாக பெற்றிருக்கிறது. இப்போ 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை அதிமுக இன்றைக்கும் வாங்கியிருக்கிறது. எந்த சூழ்நிலையில பல துரோகிகளை எல்லாம் பாஜக தன்னோடு இணைத்துக் கொண்டது, திமுக பொய் பிரசாரத்தை கட்டமைத்தது, அதாவது சட்ட சிக்கலை சந்தித்தது, 3 ஆண்டு காலம் நீதிமன்றங்களிலேயே நாட்களை செலவிட வேண்டிய சூழ்நிலை உருவானது, எதிர்கட்சி வேலையை அதிமுக செய்யவில்லை என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது, இவை எல்லாவற்றையும் தாண்டி எடப்பாடி என்கிற எளிய மனிதனால் 1 கோடி வாக்குகளை பெற முடியுது என்று சொன்னால், யாருடைய பொய்யான பிரச்சாரத்துக்கும் மக்கள் இன்றும் செவி சாய்க்கவில்லை. அதிமுகவை உயிர்ப்போடு இந்த தோழமை கட்சியினரோடு சேர்ந்து மக்களை சந்தித்து கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசினால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதையும், கடந்த 3 ஆண்டுகள்ல திராவிட மாடல் அரசினால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னென்னலாம் திட்டங்கள் பயன்பெற்றிருக்கு, நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொன்னதன் அடிப்படையிலையும் இந்த வெற்றி சாத்தியமாயிருக்குன்னு சொல்றாரு திரு ஸ்டாலின் அவங்க உடன்பிறப்புகளுக்கு எழுதின கடிதத்துல. அப்ப அவங்க நம்புறாங்க இது வந்து நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலாங்கிறத கடந்தோ, இல்லை மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிறத கடந்தோ, திராவிட மாடல் என்ற அரசு கொடுத்த திட்டங்கள், நிறைவேற்றிய திட்டங்கள் போதுமானது வாக்குகளை பெறுவதற்குன்னு அவங்க நம்புறாங்களே. இன்றைக்கு கூடங்க மாலை 6 மணிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனோட காங்கிரஸ்ல பேசிட்டு இருக்கும்போது அவரோட தெளிவா சொன்னார், அதாவது ஒவ்வொரு ஊரிலும் அதாவது 1,000 ரூபாய் மகளிர்களுக்கு தரக்கூடிய அந்த உதவித்தொகையை
இந்த தேர்தலில் வாக்களிக்காவிட்டால் நிறுத்தி விடுவோம் என்ற பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டது. நானே கூட பார்த்தேன், பல ஊர்ல செய்யப்பட்டது. அப்ப எளிய மக்கள் என்ன நினைப்பாங்க, அப்ப நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டு போயிருந்தா 1000 ரூபாய் வராத கணக்கு வராதுங்கிற அந்த அச்சம் மக்கள் மத்தியில உறுதியாக பதிவு செய்யப்பட்டதுங்க. அப்ப அது மாதிரி ஓட்டுக்கு என்ன பணம் கொடுத்தா தரா சியாமன் போன்ற உண்மையான பேசக்கூடியது நன்றாக தெரியுங்க. அப்ப இதையும் தாண்டி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 2026 சொன்னா அதிமுக நிச்சயமாக இதை பாடமாக படிப்படையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு இது தோல்வி என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. அதே சமயம் இந்த தோல்விக்கான கணக்கு அப்படிதான் சொல்லுது. நான் நம்ம மனதளவுல ஒரு தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இல்ல வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோட இருக்கலாம். ஆனா கணக்கு என்ன சொல்லுதுன்றதுதானே முக்கியம். ஓட் பெர்சன்டேஜ் என்ன சொல்லுது, ஸ்டேக்கிங் ரேட் என்ன சொல்லுது, வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தொகுதிகள் என்ன சொல்லுது, 9 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு, அதிமுகவில் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற குரல்கள் மீண்டும் எழும்ப தொடங்கியிருக்கு, நியூ பிளேயர்ஸ் வேற வரப்போறாங்க, பாஜக தனித்த கூட்டணியாக நிற்குது, சீமானுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, விஜய் வருவதற்கு தயாராக இருக்கிறாரு சட்டமன்ற தேர்தலில். இந்த இடத்துல தான் அவங்க நம்பிக்கையோடு வெளிப்படுத்துறாங்க திமுக 200+ கணக்கில் அரசியலே எளிதாக நடந்தது உண்டு. சியாமன்னன் பல வரலாற்று தெரிந்தவர், அவர் நன்றாக தெரியும். இந்த அரசியலை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஆளுமை இல்லை, எம்ஜிஆர் இல்லை, அம்மா இல்லை, எடப்பாடியார் ஒரு எளிய மனிதர், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படிப்பட்ட விமர்சனத்திற்கு இடையே கூட அதிமுக எத்தனையோ சோதனை கடந்து இவ்வளவு வாக்குகளை வாங்கி இருப்பதை யாருமே அதை பெரிதென மதிக்காமல் ஊடகங்கள்ல பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. இந்த பொய் பிரச்சாரங்களை நிச்சயமாக அதிமுக முடிவு செய்யுங்க. 2026 பாருங்க, அதற்கான யூகத்தை அமைத்து நிச்சயமாக வெற்றியை நோக்கி பயணிக்கும்.